செலவு வந்து பிளான் பண்ண மாட்டோம், அது இப்படிதான் செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணிலாம் பண்ண மாட்டோம். அது நம்ம கையில வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நம்மளை மீறி சம்டைம்ஸ் போயிடும். சேமிப்பு பிளான் பண்ண முடியல, செலவு வந்து கணக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆன்லைன்ல எதுவும் நாங்கள் ஆர்டர் பண்றது இல்லை, வீட்லயே தான் சமைச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ புது ட்ரெண்ட் வந்து எல்லாரும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க, அதை குறைச்சாவே பாதி செலவு குறைஞ்சிரும். ஷாப்பிங் போனால் அதிகமாக செலவாகும், ஸோ அதனால் ஷாப்பிங் போக கொஞ்சம் தவிர்ப்பேன். அதிகமாக செலவு பண்ணுறது ரெண்டு விஷயம், ஒன்று வெளியில் வாங்கி சாப்பிட்றது, இன்னொன்று ஷாப்பிங். இது ரெண்டு தான். இங்கே வந்தால் நம்ம வந்துட்டு அவங்க இது அது லைக் ஸ்டோருக்குள்ளே போனால் காஸ்ட்லி ஆகுது, ஸோ நம்ம வீட்டில் எதுவும் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே தான் ஆன்லைன் பர்ச்சேசிங்காக தான் அதிகமாக செலவாகுது. நம்ம அவசரத்துக்காக லைக் லாஸ்ட் மினிட்ல வாங்குகிறோம், ஸோ கடைக்கு வந்துட்டு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போயிடுறோம். பொறுமையாக தேடி எங்கே சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்குதோ அங்கே தேடி வாங்கினா சேவும் பண்ணலாம், செலவும் பண்ணலாம். அது அவங்க ஃபேமிலி சைஸ் பொறுத்து, ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு எவ்வளோ கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, அவங்க அடுத்த லெவலுக்கு தான் போக பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு போதுமான அளவு எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு ஆகிற லெவலுக்கு வாங்க. செலவு குறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலம்மா, அதெல்லாம் செலவுலாம் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கு. எல்லாமே இப்போது விலைவாசி அதிகமாக இருக்குது, பால் வாங்கி ஆகணும், மளிகை சாமான் கம்பல்சரி இருந்ததை விட இப்போ விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதேமாதிரி வண்டி கேஸ் போடுறது, வீட்டுக்கு இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, அப்புறம் அந்த ரீசார்ஜ் பண்ணுறது, ஃபோன் ரீசார்ஜ் கம்பல்சரி பண்ணியே ஆகணும், அப்புறம் அந்த டிவி ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ இபி பில்லு வேறு அதிகமாக ஏறி இருக்குது. இப்போது முன்னாடிலாம் வந்து 900 ரூபா கட்டியிருந்தேன்னா இப்போ 2000 ரூபா கட்டுறேன், இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா தானே, அதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. மளிகை சாமான் அன்றாட பொருள் விஷயத்தில் ஒரு நாள் ஒரு ரேட்டு இருக்குது. பாயில் கட்டிங்கன்னா ஒரு நாள் 125 ரூபான்றாங்க, அப்புறம் பார்த்தா 180 ரூபா 160 ரூபாலாம் போதிட்டுருக்கு. அப்போ அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் ரேட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட் வருது, நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தெரியுது, அவ்வளோதான். சேமிப்பு பிளான் பண்ண முடியல, செலவு வந்து கணக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஷாப்பிங் போகாமல் தவிர்ப்பேன் கொஞ்சம், ஏன்னா ஷாப்பிங் போனால் அதிகமாக செலவாகும், ஸோ அதனால் ஷாப்பிங் போக கொஞ்சம் தவிர்ப்பேன். ட்ரெஸ் வாங்குறது, அக்சசரிஸ் வாங்குறது, இதில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸோ அதனால் அதுதான். ஊர் சுற்றுறதை தவிர்க்க முடியல, இந்த ரெசார்ட் போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, அவுட்டிங் போகிறது, தீம் பார்க் போகிறது, ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ரூமிங்கில் இருக்கிறது கொஞ்சம் அது தவிர்க்க முடியல. பிளானிங்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் போகிற வழியில் அப்படியே போகிறது. அவள் 50 இருந்தாலே போதும், அளவுக்கு அதிகமாகலாம் இல்லை, அவ்வளோ இருந்தாலே போதுமானது தான். ஒரு 40 இருந்தாலே போதுமானது தான். செலவை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வாங்கி சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணுவேன். அதான் மிடில் கிளாஸை நாங்கள் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, கிளாசரிஸில் வந்து அதில் தான் நம்ம கை வைப்போம். அதில் நம்ம வந்து இது இந்த மாதம் இது இதை குறைச்சிக்கலாம், இது தேவையில்லை அப்படின்ட்டு அதில் குறைச்சிட்டு மற்ற இதுலையாச்சும் சரி இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து ஆயில்ஸ் சம்டைம்ஸ் அதிகமாக தேவைப்படும், அப்படி இல்லைன்னா கேஸ் அதிகமாக தேவைப்படும். அந்த டைமில் வந்து 1500 கேஸ்க்கே போயிடும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த இதில் தான் நம்மளுக்கு அதிகமாகவே செலவாகும். நம்ம போய் வெளியில் சாப்பிட்ணும்னு நினைப்போம், லைக் மெக்கில் போகணும், அது மாதிரிலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு போகணும் தான் இருக்கும். அது மாதத்துக்கு எப்படினா ஒரு 3 டைம்ஸ் அப்படி போயிடுவோம், அது தவிர்க்கவே முடியாது நம்மளால். நம்ம போகலனாலும் நம்ம கூட இருக்கவங்களாம் வா போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம வந்து செலவு வந்து பிளான் பண்ண மாட்டோம், அது இப்படி தான் செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணிலாம் பண்ண மாட்டோம். அது நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது நம்மளை மீறி சம்டைம்ஸ் போயிடும். சேம் இப்போ வந்து நம்ம ஆப்வியஸ்லி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுடுவோம், எனக்கு 2000 கிட்ட சேமிப்பு வேண்டியும் அப்படின்னு எடுத்து வச்சுடுவோம். அப்படி எடுத்து வச்சா தான் உண்டு, ஃப்ரீடமாக எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு அப்படின்னா 80 கிட்ட. அப்படி 80 வாங்கினாலே ஓரளவுக்கு பட்ஜெட்டில் தான் நம்மளால் வாழ முடியும், அப்படியே நம்ம எடுத்தோம் ஏனோ தானோலாம் இருக்க முடியாது. வருமானமே கிடையாது, முதல்ல வருமானம் தானே செலவுக்கு பற்றி பேசுறது. வீட்டு வாடகை தவிர்க்க முடியாது, சேமிப்புலாம் ஒன்றும் பிளான் பண்ண முடியாதுங்க. அதே டைமில் செலவு ஒன்றா பிளான் பண்ணலாம், ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். ஒரு துணி எடுத்து வருஷத்தில் 2 வாட்டி எடுக்கலாம். கரெக்டாக இருந்தால் மாதம் ஒரு டெய்லி ஒரு 1000 ரூபா தான் கரெக்டாக இருக்கும். மாத செலவு குறைக்கிறதுக்கு ஆன்லைனில் எதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணுறது இல்லை, வீட்லேயே தான் சமைச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ புது ட்ரெண்ட் வந்து எல்லோரும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க, அதை குறைச்சாவே பாதி செலவு குறைஞ்சிரும்.
சின்ன கடையில் போயிட்டு வாங்க பழகுங்க. ஆன்லைனில் வாங்கிறது வந்து எல்லாரும் வாங்குவாங்க, ஆனால் நம்ம வியாபாரம் பண்ணுற சின்ன சின்ன கடைகளில் அதே குவாலிட்டி பெஸ்ட்டாக இருந்தால் அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். அதிக செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டு பசங்க எல்லாருமே சீப்பாக கிடைக்குதுன்னு திரும்பவும் அதே ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு நிறைய இது பண்ணுறாங்க. ஏன்னா வீடு தேடி வர்றதுனால நம்ம லேசி ஆகிடுறோம், அதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு வாட்டியாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு பசங்க எதிர்பார்க்குறாங்க. எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காவது கூட்டிகிட்டு போகணும், அப்படி இல்லைனா எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படியெல்லாம் இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு. ஸோ அது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது. நாங்கள் வந்து மாதம் மாதம் ஆர்டி கட்டிட்டு வரோம், அதை வந்து இப்போ ரேண்டம் எடுத்து அவங்களுக்கு தேவையான ஃபீஸ் இப்போ ஃபீஸ்னால் அதுக்கான ஒரு ஆர்டி போட்டுருவோம். சிட் ஃபண்ட் சிட்டை ஜுவல் சிட்னால் அதுக்கு மந்த்லி மந்த்லி ஜுவல் சிட் கட்டிடுவேன். ஸோ எவ்ரி எண்ட் ஆஃப் டிசம்பர் அதை எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன் நான். மினிமம் 50,000, ஏன்னா எல்லாருக்குமே அந்த கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸ்னால் 15,000 கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தான் கிடைக்குமே. ஸோ ஒரு ரீசண்டான ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50,000 rupees ஆகுது வேணும். சாப்பாட்டுக்கு மாத்திரை செலவு பசங்களுக்கு அதுதான் செலவு பயங்கரமாக இருக்குது. சாப்பாடு விஷயம் தவிர்க்க முடியல, மாத்திரை விஷயம் தவிர்க்க முடியாது. ஊசி போட்டே ஆகணும், பிள்ளைங்களும் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும். சளி வந்தால் இருமல் வந்தால் சளி மாத்திரை எல்லாம் அதுக்காக இருக்குது. எல்லாமே ஒன்றா வருது, எதுவுமே பண்ண முடியாது. இன்னன்னா கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி வந்துச்சு, வியாபாரம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 20-40 rupees 50 rupees அப்படி வந்தால் பரவாயில்ல, 10 rupees கம்மியாக வருது. அதிகமாக செலவு பண்ணுறது ரெண்டு விஷயம், ஒன்று வெளியில் வாங்கி சாப்பிட்றது, இன்னொன்று ஷாப்பிங். இது ரெண்டு தான். எவ்ரி டைம் அந்த நம்ம ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்ல அப்போவே போட்டுட்டு ஓகே இவ்வளோ எப்படியோ சேவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சேவிங்ஸ் பிளானெல்லாம் போட்டுட்டு மீதி இருக்க காசு வந்து அதில் வந்து ஓகே இப்போ இவ்வளோக்கு ஷாப்பிங் பண்ணிட்டோம்னா ஓகே இப்போ இனிமேல் இந்த மாதத்தில் கடைசி 2 வாரம் வெளில வாங்கி சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு. ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் விருப்பம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து எவ்வளோ சேலரி வாங்கினாலும் எனக்கு 10 lakh இதுவும் இருக்கலாம், என்னை விட ரொம்ப கம்மியாக சேலரி வாங்குறவங்க எனக்கு இது போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலையும் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மியான சேலரி இப்போ சென்னையிலலாம் இருக்கணும் அப்படின்னா ஒரு 30,000 விட கம்மியாலாம் ஒரு மந்தில் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ வாடகை கொடுத்து பெட்ரோல்லேருந்து கேஸ்லேருந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் போது வாங்குறது ரொம்ப வாடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, கைக்கும் வாய்க்குமே சரியாக போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பஸ் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் வந்து பாஸ் எடுத்து வச்சுருக்கோம், 1,000 rupees பாஸ். பெட்ரோல்னால் ரேட்டு வந்து உங்களுக்கு கூட இருக்குது, அதனால் அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து 1,000 rupees பாஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து கம்மி பண்ணலாம். அப்புறம் குக்கிங் வந்து நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெளியில் சாப்பிட்றதில்ல, ஓனாகவே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், அதனால் அது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதான் செலவு சேமிப்புனா உங்களுக்கு வந்து இப்போ இந்த நான் சொன்னேன்ல உங்களுக்கு 1,000 rupees பாஸு, அப்புறம் குக்கிங்கில் ஒரு ஓனாக குக் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 6,000 வரைக்கும் சேவ் ஆகும் அப்படின்னு. அந்த இது வந்து உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் எஃப்டி இந்த மாதிரி போட்டு நாங்கள் வந்து சேவ் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்னால் ஒரு 30 வரைக்கும் வாங்கினா கரெக்டாக இருக்கும், அதாவது ரொம்ப சிக்கனமாக இருந்தால் ஒரு 30 வரைக்கும் வரும். இதுவே வந்து உங்களுக்கு ஃபேமிலியாக இருந்தால் ஒரு 55,000 வரைக்கும் ஆகும்.